வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மெய்யன்பர்களே, இறையாசிரியர் பயிற்சியிலே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அருட்தொண்டர்களே, நாம் மகர்ஷியினுடைய தத்துவங்களை ஆழ்ந்து தெளிந்து உணர்ந்து அதை வாழ்க்கையாக மாற்றி இந்த சமுதாய மக்களில் ஒரு அறியாமை என்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை எடுத்துச் செல்லும் ஒரு பணிக்கு நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அதன் பிறகுதான் மனிதனாய் பிறந்ததனுடைய நோக்கத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்பது இந்த ஆன்மீகத்தின் அடிப்படை தத்துவம். அதன் அடிப்படையிலே மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு இந்த உடலின் தேவை என்ன, மனதின் தேவை என்ன, உயிரின் தேவை என்ன என்று பார்க்கும்போது, சென்ற பகுதியிலே இந்த உயிரினுடைய தேவை என்பது அது அந்த இறை உணர்வு பெற வேண்டும் என்பதுதான் அதனுடைய தேவை என்றதாக பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையிலே அந்த பால் உறவில் ஒன்று இறை உணர்வு, க்ஷண நேரம் அதை உணர்வது என்றும், இரண்டாவது குழந்தை பேறு என்றும் பார்த்தோம். இப்போ இந்த ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அது எதனால் எதற்காக பிறக்கிறது என்றால், வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்து பிறந்தோம் என்பதை சென்ற பகுதியிலே விளக்கமாக பார்த்தோம். நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன் என்று ஆசான் அவர்கள் எழுதுகிறார்கள். இது அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உடலோடு உயிரோடு பிறந்து விட்ட பிறகு நாம் எதற்காக இந்த உடலை உருவாக்கினோம் என்று அந்த உயிர் அந்த வேலையை செய்ததோ அதை மறந்துவிட்டது. என்ன நோக்கத்துக்காக உடலை உருவாக்கினோம் என்பதே மறந்துவிட்டது. மறந்துவிட்டது என்று சொல்வதை விட மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். யாரால் மறக்கடிக்கப்பட்டது? இந்த சமுதாயத்தால் மறக்கடிக்கப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள். குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை தேவை என்பதின் அடிப்படையில் மட்டும்தான் அதை தேடுகிறது. அதற்கு மேல் எதையும் தேடுவது இல்லை. ஆனால் இந்த புலன் மூலமாக எப்படியெல்லாம் விதவிதமாக அனுபவிக்க வேண்டும் என்று இந்த சமுதாய மயக்கத்தில் அனுபவம் செய்து வைத்திருக்கிறதோ, இவர்களுடைய அனுபவத்தை எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு ஊட்டுகிறார்கள். அதாவது, ஐந்து புலன் உணர்வை உணர்த்த வேண்டும் என்பது உண்மை. முற்காலத்திலே ஐந்து புலன் உணர்வையும் உணர்த்தி காட்ட வேண்டும் என்று. அது காட்டலைனாலும் அது உணர்ந்து கொள்ளும் என்று வச்சுக்குவோம். அதற்காக என்ன செய்தார்கள்? அதை உணர்த்துவதற்காக நாக்கிலே தேன் தொட்டு வைத்தார்கள். காதுக்கு பக்கத்தில் கிளுகிளப்பை ஆட்டினாங்க. ஒரு பொம்மையை கண்ணில் காமிச்சாங்க. இதெல்லாம் செய்து அந்த புலன் உணர்வை உணரச் செய்தார்கள். இது உணர வேண்டும் என்பது உண்மை. புலன் மூலமாக இந்த இயற்கையை ரசிக்க வேண்டும், தேவைக்கு வேண்டிய பொருளை தூக்க வேண்டும், ரெண்டும் உண்மைதான். ஆனால் தேவையில்லாமல் ஒரு மயக்கத்தில் சென்று
அந்த புலன் வழியாக நமது உயிராற்றிலேயே அழிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய சமுதாயம் சென்று விட்டதே. அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய உணர்வை குழந்தைகளுக்கும் ஊட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ குழந்தைகளை குழந்தைகளாகவே விற்றுவிட்டால் அது எப்படி இருக்கும்? அது வந்ததனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் வாழ ஆரம்பித்துவிடும். ஒரு பிறந்த குழந்தைக்கு இந்த சமுதாயத்தையே காட்டவில்லை என்று சொன்னால் அது அதனுடைய அது எதற்காக இந்த உடல் எடுத்ததோ அந்த நோக்கம் அதற்கு மறக்காமல் தெளிவாக இருக்கும். ஆனால் இந்த சமுதாயத்தில் வரும்பொழுது இந்த ஒரு மயக்க உணர்வு என்பது நமது உண்மை உணர்வை மறைத்து விடுகிறது. அதனால்தான் இன்றைக்கு உண்மை உணர்வை உணர்த்துவதற்கு மகான்கள் வந்து அனைவருக்கும் உணர்த்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போது இதில் பெரும்பகுதி சொல்வார்கள், ஓசோ அவர்கள் சொல்வார்கள், ஒரு குழந்தை இப்பொழுது அதனுடைய உண்மையான நிலையிலிருந்து கெடுவதற்கு முதல் காரணம் பெற்றோர்கள் என்று சொல்வார்கள். அடுத்து உறவினர்கள், அடுத்து அவர்களை உருவாக்கிய குருமார்கள், ஆசிரியர்கள், அடுத்து சமுதாயம். இப்படி அனைவரும் அதை கெடுத்து விடுகிறோம். அப்போ இப்போ நம்ம அதுக்கு பிறகு இப்பொழுது ஒரு ஆன்மீக குருவிடம் வந்தால் அவர் என்ன சொல்கிறார்? நாம் பிறந்ததனுடைய நோக்கம் என்பதை இப்பொழுது சொல்கிறார். அப்போ இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குழந்தை வந்ததனுடைய நோக்கம் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். அப்போ வாழ்வின் நோக்கம்னா வாழ்வு என்றால் என்ன? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள காலம் என்பது வாழ்வு. அதாவது அது வாழும் காலம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வாழும் காலத்திலே வாழ்தல் என்பது தான் வாழ்வு என்று ஆகிறது. அப்போது வாழ்வு என்பது என்ன? இந்த பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நாம் மனதால் என்ன செயல்களெல்லாம் செய்கிறோமோ அதுதான் வாழ்தல் என்ற அர்த்தம், வாழ்வு என்று பெயர். வாழ்வு என்றால் உயர்தல் என்று பெயர். வாழ்வுக்கு ஆப்போசிட் பார்த்தே என்ன? தாழ்வு. தாழ்வு என்றால் தாழ்ந்து போதல். உயர்தல் தாழ்தல் என்று இருக்கிறது. அப்போ ஒரு குழந்தை பிறந்து இங்கு வாழும் காலத்தில் அது என்ன பண்ணணும்? ஒரு உயர்வு நிலையை அடைய வேண்டும். அந்த உயர்வு நிலையை அடைவது தான் அதனுடைய நோக்கம். அந்த நிலை என்ன என்று சொன்னால் அதுதான் இறை உணர்வு. அப்போ உயர்வு. அப்போ இதை சொல்லும்போது வள்ளுவர் என்ன சொல்வார்? உள்ளத்து உயர்வே உயர்வு என்று சொல்லிவிடுவார். மனதால் உயர்ந்து வாழ்வது தான் வாழ்வு என்று சொல்லிவிடுவார். மற்றதெல்லாம் தாழ்வு என்று சொல்லிவிடுவார். அப்போ அந்த அடிப்படையிலே வாழ்தல் என்றால் உயர்தல் என்று. அப்போ வாழ்வின் நோக்கம் என்ன என்று சொன்னால் மனதால் உயர்தல் என்று. மனதால் உயர்தல் என்று சொன்னால் இப்போ நமக்கு மனம் என்று சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? மனதனுடைய ஃப்ரீக்குவென்சி தான் ஞாபகத்துக்கு வரும். ஃப்ரீக்குவென்சி உயர்தலா ஃப்ரீக்குவென்சி குறைதலா என்று சொன்னால் மனதனுடைய அந்த அலைவேகம் எவ்வளவு குறைகிறதோ அந்த அளவுக்கு மனம் உயர்வு பெறும். மனதனுடைய அலைவேகம் கூடும்போது மனதனுடைய உயர்வு கிடையாது, தாழ்வாக மாறிவிடும். அப்போ இங்கு மனதின் உயர்வு என்பது எதை பொறுத்து இருக்கிறது? அதனுடைய அலைவேகம் குறைய 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 அது உயர்வு என்று ஆகிறது. சரி, அப்போ இந்த அடிப்படையில் வாழ்வின் நோக்கம் என்ன என்று பார்த்தால் இறை உணர்வு பெறுதல் என்று சொல்லுகிறோம். இதில் கூட ஒரு இரண்டு கருத்துக்கள் உண்டு. இறை உணர்வு பெறுவதா, இறைநிலை அடைவதா?
சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்வின் நோக்கம் என்ன? இறைநிலை அடைதல் என்று சொல்லிவிடுவார்கள். இறைநிலை அடைதல்னால் இறைவனாகவே மாறிவிடுதல் என்று அர்த்தம். இறைவனாகவே மாறிவிடுவது என்பது உண்மைதான், இறைவனாகவே மாறிவிட வேண்டும். மாறி விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், இறைவனாகவே மாறிய அந்த க்ஷணம் அடுத்து அங்கு உணர்வு என்பதே இல்லை, அதன் பிறகு எதையும் உணர முடியாது. இறைவனாக மாறிவிட்டால் அது எதையும் உணர முடியாது. அதான் சொல்லுவாங்க, இந்த ஒரு உப்பினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை அது கடலுக்குள் குதித்து நான் கடலின் ஆழம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கப் போகிறேன் என்று உள்ளே குதித்து உள்ளே சென்றது. உள்ளே செல்ல 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 அந்த உப்பு கரைந்து 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 அது என்னாகி கடல் நீராகவே மாறிவிட்டது. இப்போது அந்த ஆழத்தை பார்க்க சென்ற அந்த பொம்மை எங்கே? அது கடல் நீராகவே மாறிவிட்டதே. அப்படித்தான் இறைவனாக மாறுவது என்று சொன்னால், அங்கு அந்த அதற்கு அப்புறம் எந்த உணர்வும் கிடையாது, உணர்வற்ற நிலைக்கு சென்று விடுவோம். அதுதான் அது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறாங்க மகரிஷி, இப்போ மனதினுடைய அலைவேகத்தை குறைக்கிறது அப்படின்னு சொன்னாலும், நாம் இப்போ எப்படி பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால், சாதாரணமாக மனம் பீட்டா அலை என்ற 14 to 40 வரை இருக்கும். அப்போ முதல் ஆக்கினை நிலை தவம் கொடுக்கும் பொழுது 8 to 13 என்ற ஆல்ஃபா நிலைக்கு அதை குறைப்பது, துரியதவம் எடுக்கும் பொழுது தீட்டா லெவல் என்று 4 to 7 என்ற அலைவேகத்துக்கு குறைப்பது, அதன் பிறகு டெல்டா லெவல் துரியாதீத தவம் எடுக்கும்போது 1 to 3 என்ற அலைவேகத்துக்கு குறைப்பது. அங்கே என்ன ஆகுது? 1 to 3 என்று தான் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 0 to 3 சொல்லலை, 0 அங்கே வரல. எப்பொழுது 0 போயிட்டோமோ மனம், அப்போ அங்கு மனம் என்பதே இல்லை, மனம் என்பதே இல்லை. அது என்ன ஆகிவிட்டது? இறைவனாகவே மாறிவிட்டது. 0 அது பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் என்று சொல்லுவார்கள். இது கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல். அப்போ அந்த பூஜ்ஜியம் என்ற நிலையை அடைந்து விட்டால் அங்கு இறைநிலை அடைந்து விடுதல். ஆனால் மகரிஷி அவர்கள் அதை கொடுக்கவில்லை, அப்படி சொல்லவில்லை. 1 to 3 அப்போ என்ன பண்ணோம்? இறைநிலை நெருங்குகிறோம், இறைநிலையோடு இணைந்து நிற்கிறோம், ஆனால் இறைவனாக மாறவில்லை. அப்போ என்ன பண்ணணும்? அந்த சுத்த வெளியோடு இணைந்து நிற்க வேண்டும். எங்கேருந்து? நீங்கள் அந்த தவம் செய்யும்போது பிரபஞ்ச எல்லையிலிருந்து வெளியில் இணைஞ்சிங்கன்னா சுத்த வழியோடு இணையலாம், உள்ளே ஒடுங்கினீங்கன்னா சக்திகளத்தோடு ஒடுங்கலாம். ஆனால் பிரபஞ்ச எல்லையில் ஒரு கோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கபடி விளையாட போவார் ஒருத்தர், மையத்தில் ஒரு கோடு இருக்கும், அந்த மையக்கோட்டை தாண்டி அவர் என்ன பண்ணுவார்? அங்கு விளையாடி கொண்டிருப்பார். ஆனால் எந்த ஒரு க்ஷணத்திலும் அவர் அந்த மையக்கோட்டை மனதில் கொண்டே தான் உள்ளே செல்வார். லேசாக ஒரு சின்ன ஒரு பிடிக்கிற மாதிரி வந்தாங்கன்னா உடனே மையக்கோட்டை கொடுத்துரு. மையக்கோட்டை தொட்டுவிட வேண்டும் என்பது, மையக்கோட்டை விட்டு விட்டு அவர் செல்லவில்லை. மையக்கோட்டை மறந்துட்டு போயிட்டார்னா அவர் அவுட்டு. இங்கே அப்படி அதுபோல் இறைநிலையோடு இணைதல் என்பதுதான் அந்த இறை உணர்வு. அது அப்போ அந்த ஃப்ரீக்குவென்சி 1 to 3 இருக்குமா? இப்போது அந்த இறைநிலையோடு இணைந்திருத்தல் என்பது அதுதான் இறை உணர்வு என்று சொல்கிறோம். அப்போ மனிதன் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? இறை உணர்வு பெற வேண்டும். இறை உணர்வு பெற்ற பின் இறைவனாக மாற வேண்டும். இப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர, எடுத்தோன்னே இறைவனாக மாறுவது என்பது நோக்கம் அப்படி அல்ல. அது
அடுத்தது, முதல்ல இறை உணர்வு பெறுவது தான் வாழ்வின் நோக்கம். அப்போது நம்ம இதை சொல்லியிருக்கோம், அதாவது இந்த இறை உணர்வு பெறக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது? இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால், மனிதனுக்கு மட்டுமே அந்த தகுதி இருக்கிறது. வேறு எந்த உயிரினத்துக்கும் அந்த தகுதி இல்லை. மனித மனம் மட்டுமே இறைநிலை உணர முடியும். ஆனால் அது அதை உணர மறுக்கிறது. அது ஏன் என்று சொன்னால், இந்த உலக பொருள்களில் போய் சிக்கிவிட்டது, இந்த உறவுகளில் போய் சிக்கிவிட்டது. இதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு நாளாக என்ன பார்த்தோம், உடல் உலக பொருள்கள் எது சார்ந்தது என்று பார்த்தோம், உறவுகள் எதை சார்ந்தது என்று பார்த்தோம். அப்போ இந்த மனம் இந்த உலக பொருள்களில் சிக்கிக்கொண்டது. இந்த உலக பொருள்களில் சிக்கிக்கொண்ட சிக்கல் தான் அதிகம். உறவுகளில் சிக்கல் சிக்கிக்கொண்டது என்பது கூட குறைவு தான். உலக பொருள்களின் மீது மயக்கம் கொண்டு சிக்குவது இருக்கிறதே, அதில்தான் மனிதன் பெரும் பகுதி வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறான். எதற்காக பொருள் என்றே தெரியவில்லை. அவனுடைய உடம்பை கேட்க வேண்டும், உனக்கு என்ன வேண்டும், அதற்கு வேண்டும் என்பதை கொடு. ஆனால் அந்த உடம்பு கேட்காததையெல்லாம் கொடுக்குறான். இன்னும் என்ன பண்ணுறான், அந்த உடம்பு கேட்காததையெல்லாம் கொடுக்கறதுக்காக பதுக்கிறான், வச்சிருக்கான், வீடு முழுதும் வச்சுருக்கான். உடம்பு கேட்கவே இல்லை, கொடுக்கறதுக்கு முடியல, ஆனால் இருக்கட்டும், அடுத்த மாதம் கொடுப்போம், அடுத்த வருஷம் கொடுப்போம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனது பேரனுடைய உடம்பையை கேட்கும் என்பதற்காக இன்று சேர்த்து கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக 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 அதிகம். பைத்தியக்காரர்கள், பைத்தியக்காரர்கள் அப்படிதான் சொல்ல வேண்டும். தலைமுறைக்கு நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இன்று நீ வந்ததனுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டாயா? நீ வந்தது, நீ மனிதனாக பிறந்ததனுடைய நோக்கத்தை விட்டுவிட்டு பேரனுடைய உடலின் தேவைக்கு இப்பொழுது சேர்த்து கொண்டிருக்கிறாயே, உனது மனதின் தேவை இயற்கையை ரசித்து விட்டாயா? இறை உணர்வு பெற்று விட்டாயா? இயற்கையை ரசிக்கவே இல்லையே. நீ நல்லா பாருங்கள், பல கோடி கோடியாக பணம் சேர்த்து கொண்டிருப்பவர்கள் சொத்து சொத்தாக வாங்கி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அவர்களுடைய ஊரை விட்டு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊரை விட்டு வேறு எந்த ஊருக்கும் போயிருக்க மாட்டாங்க. எதையும் எந்த இயற்கையை ரசிச்சிருக்கவே மாட்டாங்க. எதுவுமே நடந்து எதுவுமே அனுபவம் கூட செய்திருக்க மாட்டார்கள். மகர்ஷி அவர்கள் சொல்லுவார்கள், உனது உடல் தேவை நிறைவு செய்துவிட்டால், அதன் பிறகு உன்னிடம் பணம் இருந்தால், இயற்கையை ரசிப்பதற்கு செலவு செய் என்று சொல்வார்கள். நல்ல இயற்கையான இடங்களுக்கு சென்று அதை ரசித்து பாருங்கள் என்று சொல்வார்கள். அந்த ரசிப்பது என்பது மனதுக்கு ஒரு அனுபவம். அனுபவம் நீங்கள் இப்போ இமயமலையில் ரிஷிகேஷில் போய் அப்படியே கங்கையின் அந்த அழகை ஒரு வாரம் அங்கிருந்து நல்ல தியானித்து ரசித்து விட்டு வந்து விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது அந்த அனுபவம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் அந்த கங்கை படுகையை நினைக்கிறீர்களோ, அதே அமைதியும் அந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நம்மிடம் உடனே அது நமக்குள்ளாக தெரியும். ஆனால் இந்த உலக பொருள்களில் நாம் போய் சிக்கி கொண்டிருக்கிறோமே, அன்று சாப்பிட்டோமே அந்த கடையில் இந்த ஒரு பதார்த்தத்தை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னோம்னா, அதே சுவை வருமானம் வராது. உடனே அந்த கடைக்கு போய் திருப்பி அதை இன்னொன்று வாங்குன்னு சொல்லும். இப்படித்தான் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்போது அந்த பொருளை சேர்ப்பவர்கள் பேரனுடைய உடல் தேவைக்காக சேர்க்கிறேன் என்று இன்று சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது அந்த மனம் ரசிக்கக்கூடிய அந்த இயற்கையை கூட ரசித்ததில்லை. அப்புறம் எங்கே இறை உணர்வு பெறுவது? அப்போ இப்படித்தான் காலம் கழிகிறது. வாழ்வின் நோக்கம் என்பது என்ன ஆகியது? இப்பொழுது வாழ்வின் நோக்கமே பணம் சேர்ப்பது, பொருள் சேர்ப்பது. எப்படி சேர்ப்பது? பிறரிடம் இருப்பதை பறித்து சேர்ப்பது. பறித்தால் தானே சேர்க்க முடியும். ஒருவரிடம் தேவைக்கு மேல் பணம் சேருகிறது என்று சொன்னால்
இன்னொருவரிடம் அது தேவைக்கு இல்லாமல் ஆகிறது என்று அர்த்தம். அதைத்தானே பறிக்க முடியும். சரி, அப்போ அந்த அடிப்படையில் மனதினுடைய அந்த உணர்வு, இறை உணர்வு என்பது தான் வாழ்வின் நோக்கம். அப்போ அந்த 1-3 அந்த இறை உணர்வு பெறக்கூடிய ஒரு மனதின் உணர்வு நிலை, அதுதான் நோக்கம். அப்போ அதை அந்த வாழ்வின் நோக்கங்கிறது தெரிஞ்சிட்டோம். இப்போது இந்த வாழ்வின் நோக்கத்தின் படி அதை உணர வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும் என்று அடுத்து மனிதர்களுக்கு ஒரு தத்துவம் கொடுக்க வேண்டும். இதன்படி வாழணும்னா எப்படி வாழ்கிறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கணும் இல்லையா? அதுதான் வாழ்க்கை தத்துவம். மகரிஷியினுடைய இந்த பாடங்கள் இதில் தான் தொடங்கும். வாழ்க்கை தத்துவம் என்பதில் தான் தொடங்கும். வாழ்க்கை தத்துவம் எத்தனை? 12 தத்துவங்கள் வாழ்க்கை தத்துவத்தில். அது முதல் தத்துவம் எங்கு தொடங்குகிறது, கடைசி தத்துவம் எங்கு முடிகிறது என்பதை நன்கு உணர்ந்து பாருங்கள். தொடக்கம் என்பது 1 பசி தாகம் என்று தொடங்கும். அதேபோல் அந்த 12வது தத்துவம் என்ன என்று பார்த்தால் முழுமை பேறு முத்தி என்று முடியும். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அது ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது? பசி தாகம், பசிக்கு குழந்தை அழுகுது, அதில் தான் ஆரம்பிக்குது. அப்போ ஆரம்பம் எல்லோருக்கும் சரியாகத்தான் இருந்தது, எல்லோரும் சரியாகத்தான் ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் கடைசி அந்த 12வது முழுமை பேறு என்ற முத்தி நிலையில் முடித்தவர்கள் எத்தனை பேர்? கோடியில் ஒருவர் என்று தான் சொல்ல வேண்டும். முன்னாடியெல்லாம் 100,000 ஒருவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில், இப்பொழுது 1,00,000 ஒருவர் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ மற்றவர்களெல்லாம் என்ன ஆகியது? இடையிலேயே மயங்கி விட்டார்கள். அப்போ இந்த வாழ்க்கை தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் நாம் என்ன பண்ண முடியும், அந்த 12வது நிலையை அடைய முடியும். இதில் மகரிஷி அவர்கள் அழகாக சொல்லுவாங்க, இதில் 3-3 பிரித்து 4 பிரிவுகளாக பிரித்து விடுவார்கள். ஃபஸ்ட்டு தேவைகள் 3 என்று தொடங்குவார்கள். வாழ்க்கை அதில் தான் தொடங்கணும். அடுத்தது காப்புகள் 3 என்று சொல்வார்கள். அடுத்து அறநெறிகள் 3 என்று சொல்வார்கள். அடுத்து அறிவின் உயர்படிகள் 3 என்று 4 பாகங்களாக பிரித்து கொடுப்பார்கள். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முதல் 2 தேவைகள் 3 காப்புகள் 3 என்ற 2 பகுதி இருக்கிறதே, இந்த 2 பகுதி மனிதர்களுக்கும் பொருந்தும், விலங்கினங்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லிவிடுவார்கள். அப்போ அந்த தேவைகள் 3 காப்புகள் 3 அந்த ஐயறிவு விலங்கினங்களுக்கும் உண்டு. ஆனால் அடுத்த 2 பகுதி இருக்கிறது அல்லவா, அறநெறிகள் 3 அறிவின் உயர்வடிகள் 3, அது மனிதனுக்கு மட்டுமே என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ புரிஞ்சிருச்சா? அப்போ கடைசி 12 என்பது முழுமை பேறு முத்தி என்பது மனிதனுக்கு மட்டுமே. அங்கே ஐயறிவு விலங்கினங்கள்லாம் என்ன ஆயிருது, இதோட முடிஞ்சிருது, அவற்றிற்கு அடுத்த பகுதி இல்லை. அப்போ இறை உணர்வு பெறக்கூடிய தகுதி பெற்ற ஒரே ஒரு உயிரினம் மனிதன். அப்போ மனிதன் எவ்வளவு உயர்ந்தவன், ஆனால் எவ்வளவு தாழ்ந்து இருக்கிறான். இந்த உலகத்திலேயே ஒரு உயர்ந்த நிலை உயிரினம் என்று சொன்னால் மனிதன். ஆனால் இந்த உலகத்தில் மிக 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 தாழ்ந்து கிடக்கக்கூடிய உயிரினம் எது என்று இறைவன் மேலே இருந்து பார்த்தால் அதுவும் மனிதனாகத்தான் இருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டுமோ, இருக்க வேண்டியவன் இப்பொழுது அந்த அளவுக்கு தாழ்ந்த நிலையில் இருக்கின்றான் என்பதுதான் உண்மை. சரி, அப்போ இந்த தேவைகள் 3 காப்புகள் 3 என்பது பொதுவானது என்று சொல்லிவிட்டோம். அப்போ இந்த தேவைகள் 3 என்று சொல்லுகிறோமே, இதுதான் வாழ்க்கையில் நாம் எதுக்கு வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறதுனா, வாழ்வதற்கு இந்த உடலோடும் உயிரோடும் இருக்க வேண்டும் அல்லவா. வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்குது, பிழைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. பிழைச்சி நான் பிழைச்சி கிடக்கிறேன்னு சொல்லுவாங்க சில பேர்,
பிழைக்கிறதுனா என்ன? இருப்பது, உயிரோடு இருப்பது. அப்போ உடலோடும் உயிரோடும் உயிரோடு இருப்பது என்பது ஒன்று, இருந்து வாழ்வது என்பது ஒன்று. அந்த உடலோடும் உயிரோடும் இங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த தேவைகள் மூன்று என்பதை நிறைவு செய்து ஆக வேண்டும். அப்போ இப்போ உயிரோடு உடலோடு உயிரோடு இருந்தால்தானே வாழ்தல் என்பதே நடக்கும். அப்போ தானே நம்ம வந்து அடுத்து அந்த வாழ்வின் நோக்கத்தை உணர முடியும். அப்போ முதல் முதல்ல மனிதன் அதை உணர்வதற்கு இந்த உடலோடும் உயிரோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேவைகள் மூன்று என்பதை மகர்ஷி அவர்கள் கொடுத்தார். அப்போ இந்த மூன்றையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலட்சியப்படுத்தலாமா? அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை அதிகமாக அனுபவிக்கலாமா? அதிகமாகவும் அனுபவிக்கக்கூடாது. முறை மாறி அனுபவிக்கலாமா? முறை மாறியும் அனுபவிக்கக்கூடாது. அப்போ எப்படி அனுபவிக்கணும்? தேவையை தேவையின் அளவிலே அனுபவம் செய்ய வேண்டும். அப்போ தேவை என்பது இந்த உடல் உயிர் இணைந்து இருப்பதற்காக தேவை. அப்போ அதை அதிகமாக அனுபவித்தால் அந்த இணைப்பை அதிகமாக அனுபவிக்கும்போது அதுவே அந்த இணைப்பை துண்டித்து விடும். அப்போ உண்மையிலேயே தேவையான ஒன்று தேவையை மீறி போகும்போது அது என்னவாக மாறிவிடுகிறது? அதுவே துன்பமாக மாறிவிடுகிறது. இதைத்தான் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். இன்பமே அளவு முறை மீறும்போது துன்பமாய் மாறும் என்று பல இடங்களில் பார்த்துருக்கோம். அதாவது இன்பத்தின் அளவு முறை மீறும்போது இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் என்று மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ இந்த தேவைகள் மூன்று என்பது அதிகமானாலும் என்னாயிரும், இந்த உடல் உயிர் இணைப்பு என்பதே பாதித்துவிடும். அப்போ அது பாதித்தோம்னோம்னா அடுத்து வாழ்வின் நோக்கமே போச்சு, வாழ்க்கை வாழ்தல் என்பதே இல்லாமல் ஆகிவிடும். அப்போ இதை இந்த மூன்றையும் என்ன பண்ணும், அலட்சியப்படுத்தாமல் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இப்போ இந்த தேவைகள் மூன்றுங்கிறது இருக்குல்ல, இதன் அடிப்படையில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த எண்ணத்துக்கு என்ன பெயர் என்று சொன்னால் அதுதான் ஆசை என்று சொல்வார். தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணம் என்பதுதான் ஆசை என்று மகரிஷி சொல்லிடுவாங்க. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள், இது அவசியம் என்று சொல்லிவிட்டோம், அத்தியாவசியம் என்று சொல்லிவிட்டோம், இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டோம். அப்போ இதன் அடிப்படையில் இதற்காக எண்ணம் எழுந்து அந்த ஆசை தோன்றுவது, ஆசை நல்லதா கெட்டதா என்று பார்த்தால் ஆசை நன்மையானது. ஆசை இருக்க வேண்டும். ஆசை என்பது துன்பம் அல்ல. ஆசை என்பது துன்பம் அல்ல, அது துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு எண்ணம். எந்த துன்பத்தை? இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் ஆசை. இயற்கை துன்பத்தை, இயற்கை துன்பம் என்றால் என்ன என்று சொன்னால், இந்த தேவைகள் மூன்றுன்னு சொல்கிறோம் பாருங்கள், இந்த மூன்றும் தேவைகள் மூன்று என்று நம்ம வாழ்க்கை தத்துவத்தில் எழுதி வைத்து கொண்டோம். அதுக்கு கீழே ஒரு ப்ராக்கெட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த மூன்றுக்கும் இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னால் இயற்கை துன்பம் என்று எழுதி கொள்ளுங்கள். இதுக்கு பேர் இயற்கை துன்பம் என்று. இயற்கை துன்பம் என்று சொன்னால் அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதை நிறைவேற்றும் போது தான் நமக்கு என்ன உணர்வு கிடைக்கும் என்று சொன்னால் இன்பம் என்பதை உணர முடியும். இதைத்தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க, துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அவர் சொன்னது எந்த துன்பம் நீங்கிய இடம்? இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று. செயற்கை துன்பம் நீங்கிய இடம்னா செயற்கை துன்பம் நீங்கினாலும் இன்பம்தான், செயற்கை துன்பம் நீங்கினாலும் இயற்கை துன்பம் இருந்து கொண்டே இருக்கும், அது நீங்கினால்தான் இன்பம். அப்போ துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்கிறோம். அப்போ இது இயற்கை தேவைகள், இயற்கை துன்பம் என்று சொல்லிவிடலாம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த துன்பத்தை போக்குவதற்காகத்தான் ஆசை, துன்பத்தை கொடுப்பதற்காக ஆசை. புத்தர் சொல்லிட்டாரு,
ஆசையே துன்பத்துக்கு காரணம். எனவே ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதெல்லாம் ஒழிக்கவே முடியாது. ஆசையை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தை என்பதே ஒரு ஆசை. ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று புத்தர் ஆசைப்பட்டார் என்று தான் நான் எழுத வேண்டும். அப்போ அதை ஒழிக்கலாம் முடியாது, ஒழிக்கவும் கூடாது என்பது தான் உண்மை. அப்போ இந்த தேவைகள் மூன்று என்பது சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ இதில் நமக்கு என்னென்ன, இதை அலட்சியப்படுத்துறதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி மனுஷனுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த தேவைகள் மூன்றை அலட்சியமாக படுத்துகிறான் இல்லை, இந்த தேவைகள் மூன்றில் அதீதமாக அனுபவம் செய்யக்கூடிய மனிதர்கள் தான் 99.9% இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த தேவையை தேவையின் அளவிலே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை குறைக்கிறது தான் இன்றைக்கி நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்போது நிறைய துன்பம் இருக்கிறது, நோய் துன்பம். நோயை நம்ம உதாரணத்துக்கு நோயை எடுத்துக்கோமே, ஒரு நோய் துன்பம் இருக்குது. இந்த நோயிலிருந்து நான் நீங்க வேண்டும், குணமாக வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை விட என்ன செய்யக்கூடாது என்பது தான் மிக முக்கியம். அவ்வளோதான். இந்த மருத்துவத்தில் எதை செய்யக்கூடாது என்பது தான் அதிகமாக இருக்கிறது, 75%. அதுதான் இருக்கிறது, அதை நிறுத்தணும் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத செய்யணும், அப்போ தான் நோய் சரியாகும். ஆனால் இன்றைய மனிதர்கள் செய்யக்கூடாது என்று சொல்வ டோன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே கூடாது என்று சொல்கிறார்கள். சொன்னால் நான் டாக்டரை மாற்றிடுவேன்றாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம், நான் செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், என்னை நீ சரி பண்ணணும் என்று சொல்கிறார். அப்படி சொன்னால் இயற்கை சார்ந்த மருத்துவர்கள், அதாவது விஞ்ஞான அலோபதி மருத்துவத்தை தவிர மற்ற மருத்துவர்கள் அதற்கு மருந்து கொடுக்க மாட்டார்கள், கொடுக்கக்கூடாது. இப்பொழுது கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் இயற்கையான மருத்துவர்கள் அல்ல. அப்போ அவர்கள் அந்த காலத்தில் கொடுக்க மாட்டார்கள், கொடுக்க மாட்டார்கள். பத்தியத்திற்கு ஒத்துக்கொண்டால்தான் மருந்து கொடுப்பார்கள், அப்படி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞான மருத்துவம் என்ன, நீ வந்து அதையெல்லாம் செய்து கொள், இதையும் சாப்பிட்டுக்கொள் என்று, அப்போ நோய் குணமாகவே ஆகாது. அப்போ இப்போ என்னென்னா, இந்த தேவைகள் மூன்று என்பதில் அதிக அனுபவத்தால் இருக்கக்கூடிய செயற்கை துன்பமாக ஆக்கி கொண்டவர்கள்தான் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகம். அப்படி தான் நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம், அப்படி தான் இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த தேவைகள் மூன்று, அதை தேவை அளவில் நிறுத்துவதற்கான பயிற்சி தான் இப்பொழுது நமக்கு வேண்டும். அப்போ அதுக்காக தான் இப்போ இது என்ன கொடுப்பாங்க, மகர்ஷி ஆக்கினை தவம் கொடுத்து ஆக்கினை தவம் செய்து 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 இந்த தேவையை தேவையின் அளவில் நிறுத்துவதற்குத்தான் இந்த ஆக்கினை தவம். ஆக்கினை தவம் என்பதே இதுக்கு தான். நம்ம இந்த தவத்தின் நோக்கமெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு சொல்லி செய்ய சொல்லணும். நம்ம ஆக்கினை தவம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து சாந்தி வந்துடுங்க, அடுத்து துரியம் வந்துடுங்க, துரியாதம் வந்துடுங்க, போயிடலாம், இப்படி போயிடலாம், அப்படி போயிடலாம். இதெல்லாம் சும்மா வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வந்து செய்யக்கூடிய விஷயங்கள். உண்மையிலே என்னென்னா, இந்த ஆக்கினை தவம் எதுக்காக செய்யணும், அதில் என்ன நடக்கும் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லணும். அப்போ இந்த ஆக்கினை தவம் என்பது என்னென்ன, ஆக்கினை தவம்னு சொன்னாலே என்ன, அது 5 மையத்தை தாண்டிய 6வது மையம், 5 புலன்களை கடந்து புலன் உணர்வுகளிலிருந்து விலகி புலன் கடந்த அறிவாய் 6வது அறிவாய் நிலைப்பது. அப்போ புலன் கடந்த அறிவு. அப்போ இந்த புலனில் இருக்கக்கூடிய மயக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குத்தான் ஆக்கினைத்தோம். ஏன் அப்படின்னா, இந்த மயக்கத்தில் இதில் அதீத அனுபவம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதிகமாக அனுபவித்து கொண்டிருக்கிறான் மனிதன். அப்போ அதை குறைக்கிறதுக்கு தான் தவம், புதுசாக ஒன்றும் எதையும் பெறுவதற்கு தவம் அல்ல. ஆன்மீக பயிற்சி முழுவதுமே பெறுவதற்காகவா என்று கேட்டால் இல்லை, ஒட்டுமொத்த பயிற்சியுமே பெறுவதற்காகவா இல்லை, பெறுவதற்கு ஒன்றும் இல்லை, விட வேண்டியது தான் இருக்கிறது. விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் அந்த இடத்திலேயே காண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், விட வேண்டியது தான் இருக்கிறது. அதனால தான் என்ன சொன்னாங்க, விடுதலை என்று சொன்னார்கள், ஆன்ம விடுதலை என்று சொன்ன, விடுதலை விடுதலை விடுதலைன்னு பாடினாங்க. அப்படின்னா என்னென்னா, விடணுங்கிறது தான் நோக்கம்.
ஆன்மீக பயிற்சிக்கு வந்தவர்கள் விடுவது என்ற நிலைக்கு வந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த புற சார்ந்த பொருள் நிலையில் அவர்கள் குறைந்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆன்மீக பயிற்சிக்கு வந்து பல கோடி நான் உயர்ந்து விட்டேன் என்று சொன்னால் அவர்கள் ஆன்மீகத்தில் தாழ்ந்து விட்டார்கள் என்று அர்த்தம். நிறைய பேர் அப்படி தான், நிறைய பணம் காசு கோடி கோடியாக வச்சுட்டு நானும் ஆன்மீகத்தில் ஒரு ஞான நிலை அடைந்து விட்டேன் என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாபெரும் பொய். இந்த மாதிரி பொய் சொன்ன ஒரு நிலையெல்லாம் இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக வெளியாகி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையான ஞானம் என்ற நிலையை அடைந்தவர்கள் வெற்றிடமாக இருப்பார்கள், அனைத்தையும் துறந்து இருப்பார்கள். தேவை என்ற அடிப்படையை தவிர மற்றதெல்லாம் திறந்திருப்பாங்க. அதுக்காக அனைத்தையும் திறந்துடுங்க இல்லை, அதுக்காக தான் மகரிஷி இந்த தேவைகள் மூன்றுங்கிறத இங்கே கொடுத்தார். நீ எத்தனை எதையும் திறந்தாலும் இந்த தேவைகள் மூன்று என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் என்று. இப்போ அதை நம்ம என்ன சொன்னோம், அந்த தேவைகள் மூன்று என்பதை இயற்கை துன்பம் என்று சொன்னோம், மற்றெல்லாம் செயற்கை துன்பம்னு சொன்னோம். இந்த இயற்கை துன்பமாக செயற்கை துன்பமானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இயற்கை துன்பம்னு ஒன்று இருக்கா, இயற்கையில் துன்பம் என்று ஒன்று இருக்கிறதா என்றால், இயற்கை துன்பம் என்ன என்னென்னா, அந்த துன்பம் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும், உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும், ஒரு ஞானமடைந்த ஒரு ஞானிக்கும் இருக்கும், சாதாரண பாமர மனிதனுக்கும் இருக்கும், எல்லோருக்கும் இருக்கும். அதுதான் இந்த இயற்கை துன்பம். ஆனால் செயற்கை துன்பம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதை நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க. இயற்கை துன்பம்னா என்ன, செயற்கை துன்பம்னா என்னென்னா, எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அது இயற்கை துன்பம். நல்லா இப்போ சிந்திச்சு பாருங்கள், இந்த தேவைகள் மூன்றுங்கிறது பாருங்கள், பசி தாகம். பசி எல்லாருக்கும் இருக்குமா? எல்லாருக்கும் இருக்கும். தாகம் எல்லாருக்கும் இருக்கும். தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு எல்லாருக்கும் இருக்கும். உடல் கழிவுகளின் உந்துபோகம் எல்லாருக்கும் இருக்கும். இது இல்லாதவர்களே இல்லை. இது இருந்துச்சுன்னா அது இயற்கை துன்பம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை போக்கிக் கொள்வதற்காகத்தான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஆசை என்ற ஒரு எண்ணம் நமக்கு எழுகிறது என்று சொல்கிறோம். அப்போ அந்த அடிப்படையிலே இப்போது இந்த மூன்றும் அந்த தேவையளவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை அந்த இடத்துல நிறுத்த தெரியணும், நிறுத்த தெரியணும். அதற்காகத்தான் பயிற்சி. அப்போ இது ஒரு பொருள் நிலையில் இந்த தேவை அளவில் என்று சொன்னால் அது அன்றாடம் அது தேவைப்படும்போது அதனோட தொடர்பு கொண்டால் அந்த நிலையில் இருந்தால்தான் ஞானி. கொடி கொடியாக வச்சுட்டு ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்வது இல்லை, இல்லை. ஞானம் அடைந்தேன் என்றால் நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, மகரிஷியினுடைய தத்துவத்தை நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். நம்ம இறை ஆசிரியர்களாகிய உங்களுக்கு நான் முதல்லையே சொல்லியிருக்கிறேன், ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். என்னென்னா, நாம் மகரிஷியினுடைய தத்துவத்தை 100% உணர்ந்து கொள்ள வேண்டும். 100% உணர்ந்து கொண்டு ஒரு 25% நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்களா என்றால் கூட நீங்கள் இறை ஆசிரியர்களாக பணி செய்ய முடியும். ஏன்னு சொன்னால் இப்போ 100% அதை என்ன பண்ணுறதில்லை, உணரவும் இல்லை, 5% கூட நடைமுறையும் படுத்துறதில்லை சமுதாயம். அப்போ 100% உணர்ந்து, 100% உணர்ந்தாத்தான் 20-25% நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்க. அப்போயே நீங்கள் இறை ஆசிரியர்கள்ங்கிற தகுதி அப்போ தான் பெறுகிறீர்கள் என்று சொல்கிறேன். 100% உணர்ந்த உடனே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று. ஆனால் அவர் எவ்வளவு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார், அவர் 30-40% நடைமுறைப்படுத்தியிருப்பார். அதை எப்படி ஞானியாக முடியும்? அது அந்த 100% உணர்ந்தது 100% நடைமுறையாக இருக்கும்போது தான் ஞானம் அடைகிறாய். அதை தவிர அதை உணர்ந்து விட்டாலே ஞானம் என்று சொன்னால் அது ஒரு பெருமைக்காக சொல்லக்கூடியதாக இருக்கிறது, அல்லது இந்த ஊரை உலகத்தை ஏமாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.
நன்றாக பாருங்கள், வேதாத்திரி மகர்ஷி கடைசி வரை நான் உலகநல தொண்டன் என்று தான் எழுதியிருந்தார். எந்த இடத்துலையாவது நான் ஒரு ஞானி என்று அவர் எழுதியதே இல்லை. நாம் சொல்லுவோம் பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று சொல்லியிருக்கிறோம், அவ்வளோதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். வேதாத்திரி மகர்ஷி ஒரு ஞானி அப்படின்னு யாரும் சொல்லலை, அவரை ஒரு தத்துவ ஞானி என்று சொல்லிவிட்டார். தத்துவத்தை எளிமையாக புரியக்கூடிய அளவுக்கு, பாமரனும் புரியக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் அவரிடம் இருந்ததை அதை கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறோம். அவர் நான் ஞானம் அடைந்து விட்டேன் அவரும் சொல்லலை, நம்மளும் வந்து அவரை ஞானி அப்படின்னு சொல்லலை, அவரை ஒரு குருவாக எடுத்துக்கொண்டி. அப்போ ஞானம் என்பது எப்போ அந்த 100% இதை நடைமுறைப்படுத்தும் போது அந்த இடத்துல நீங்கள் என்ன எந்த நிலையில் இருப்பீங்க, இறை உணர்வோடு இருப்போம், முழுமையாக இறை உணர்வு பெற்ற நிலை என்று இருப்போம். இப்போ நிறைய பேருக்கு இப்போ என்னென்னா, இப்போ கொஞ்சம் சில பேருக்கு சில குழப்பம் இருக்குது. என்னென்னா, புத்தர் தேடி அலைந்தார், பல காலம் தேடி அலைந்தார், கடைசியில் அந்த போதி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அமர்ந்து இனிமேல் தேடுவதை நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்லி உட்கார்ந்தார். ஞானம் கிடைத்து விட்டது. அப்போ அவர், ஞானம் இவ்வளவு சுலபமாக இருக்கிறது, நாம் இவ்வளவு நாளாக தேடி அலைந்து கொண்டிருந்தோமே என்று நினைத்தாரா? சரி, இப்போ அதை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்மளும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவர் தேடி அடைஞ்சு கடைசியில் இங்கே வந்து உட்காந்தன்னே கிடச்சி போச்சு, நம்மளும் போதி மரத்தடியில் போய் உட்காந்தோம்னா கிடச்சிரும், நம்மளும் போய் உட்காந்துருக்காங்க. முடியாது. நமது பகவத் ஐயா கூட, பல காலம் நான் தேடி 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 நிறைய சிரமப்பட்டேன், கடைசியில் இந்த ஞானம் என்பதை இப்பொழுது எளிதாக உணர்ந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஞானம் என்பது மிக எளிது என்று சொல்கிறார். எளிது என்று அவர் இப்படி, இதை இதுதான் ஞானம், இதை நாம் நடைமுறைப்படுத்தினால் எளிது என்று சொல்லிவிடுகிறார், நமக்கெல்லாம் சொல்லிடுறாருன்னு வச்சுங்க. இப்போது அவர் கடைசியில் அந்த எளிமையாக உணர்ந்ததை இப்பொழுது அதற்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் உணர்ந்திருக்கிறாருன்னா உணர முடியாது, உணர முடியாது. அவர் அவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு கடைசியில் அவர் உணர்ந்தார், அந்த கஷ்டப்பட்டதினால்தான் உணர்ந்தார். நம்மளாம் என்ன பண்ணிடுறோம்னா, இவர் கடைசியில் சொன்னதை எடுத்துக்கிட்டு நான் உணர்ந்து கொள்கிறேன், நான் உணர்ந்து விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் கஷ்டப்படாமல் உணர முடியாது. நமக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு கடைசியில் அந்த உணர்வு எடுங்கிறது கிடைக்கும், புத்தருக்கு போல் கிடைக்கும், பகவத் ஐயா மாதிரி கிடைக்கும். அந்த கஷ்டங்களையும் நாம் உணர்ந்து தான் வரணுமே தவிர, ஏன்னு சொன்னால் அவர் கஷ்டங்களை நாம் உணர்ந்து 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 என்ன பண்ண, அவர் கருமையத்தை தூய்மை செய்தார், கடைசியில் அவர் கிடைச்சிச்சு. நாம் தூய்மை செய்யாமலேயே அந்த கடைசி ஸ்டேஜில் போய் உட்காண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கிடைக்குமா? இது எப்படி இருக்குன்னா, ஒரு கணக்கு பரீட்சையில் ஒரு கணக்கு போட்டாங்க, அதை ஆரம்பத்துலேருந்து அந்த கணக்கை டெரிவேஷன் போட்டு 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 ஒரு பையன் என்ன பண்ணுறான், எழுதி கொண்டு வந்து ஒரு 1.5 அந்த கணக்கு போட்டான், கடைசியில் ஆன்சர் எழுதிட்டான். பக்கத்தில் இருக்க பையன் என்ன பண்ணிவிட்டான், இந்த கணக்குக்கு ஆன்சர் தானே வேணும், பக்கத்து பையன் அந்த பேப்பரில் இருந்து பார்த்து அந்த ஆன்சரை மட்டும் எடுத்து இவன் எழுதிட்டான். இப்போது இவன் பாஸ் பண்ணிட்டானா என்று கேட்டால், ஆன்சர் மட்டும் எழுதியாச்சு, அந்த கணக்குக்கு 20 என்று சொன்னால், இந்த வெறும் ஆன்சர் மட்டும் எழுதியிருந்தா 0 தான் கொடுப்பாங்க. வெறும் ஃபார்முலா எழுதியிருந்தால் கூட ஒரு 2 கிடைக்கும், வேறு ஆன்சர் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் 0 தான் கிடைக்கும். இப்படித்தான் இப்பொழுது நிறைய பேர் அப்படியாகி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, அந்த அடிப்படையிலே நாம் முயற்சி செய்ய வேண்டிய பாதை இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. இந்த உணர்வை மனதில் வைத்து கொள்ளுங்கள், அந்த உணர்வோடு நாம் பயணித்து கொண்டிருப்போம், சிறிது சிறிதாக செல்வோம், முதலில் உணர்ந்து கொள்வோம், படிப்படியாக நடைமுறைப்படுத்துவோம். வாழ்க வளமுடன்.